உலகிலேயே அதிக கோபக்கார மற்றும் ஆக்ரோஷமான விலங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஹனி பிஜர், அதாவது தமிழில் தேன் வலை கரடி. இது ஒரு கரடி குடும்பத்தை சேர்ந்தது. இது பார்க்கறதுக்கு வேணால் சிறுசாக இருக்கலாம், ஆனால் உருவத்தில் தன்னை விட 10 மடங்கு பெரிய விலங்குகள் கூட நேரடியாக தாக்குமா. இந்த விலங்குக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிங்கம் புலி போன்ற பெரிய விலங்குகள் கூட நேரடியாக சண்டை போடுமா, அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமா. இந்த கரடியோட தோல் ரொம்ப கடினமாக இருக்குமா, ரொம்ப வலுவழுப்பாகவும் இருக்குமா. அதாவது ஒரு கீரிப்பிள்ளையோட தோலை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு ரொம்ப கடினமாக இருக்குமா. இது பார்க்கறதுக்கு வேணால் சிறுசாக இருக்கலாம், ஆனால் அதோட வேகம் மணிக்கு கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வேகத்தில் அதால் ஓட முடியுமா. ஏன் இந்த கரடியை கண்டு சிங்கமே பயப்படும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இதோட தோல் தான், இதோட தோலோட இறுக்கம் ரொம்ப கடினமாக இருக்குமா. அதாவது ஒரு அம்பை வச்சு குத்துனா கூட அந்த அம்பு இறங்காதான், அந்த அளவுக்கு இதோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்குமா. ஒரு சிங்கமே இதை வேட்டையாட வந்தாலும் இதை ஏண்டா வேட்டையாடணும்னு சிங்கமே கவலைப்படுமா, அந்த அளவுக்கு இதோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்குமா. இந்த கரடிகள் பொதுவாக குழி தோண்டி அது மண்ணுக்குள்ளே கூடு கட்டி வாழ்கிற பழக்கம் தான். ஏன்னா அதோட பற்கள் அவ்வளோ கூர்மையாக இருக்குமா, மண்ணை கூட அசால்ட்ட கல் மண் இதாக இருந்தாலும் தோண்டி எடுத்துருமா. இதோட கால் விரல் ரொம்ப கூர்மையாக இருக்குமா. இந்த கரடியை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த கரடி யாராவது தாக்க வந்தால் இது ஒரு துர்நாற்றத்தை வீசுமா. அந்த துர்நாற்றம் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த துர்நாற்றம் வீச்சு அடிக்குமா. எதிரிலிருந்து தன் தக்கத்துக்காக அந்த வீச்சை தக்கெடுக்குமா. அதையும் தாண்டி இந்த மிருகத்தை கொள்வது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லையா. இந்த கரடிக்கு பசின்னு வந்தால் அது எதுவாக இருந்தாலும் பார்க்காதான், ஒரு நாகப்பாம்பாக இருந்தால் கூட அதை அசால்ட்டாக கடிச்சு தின்றுமா. உலகத்தின் அதிக விஷமுள்ள பாம்பு பிளாக் பாம்பை பாம்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாம்பே 4-5 தடவை கடிச்சா கூட இதுக்கு ஒன்றாகாதான். அப்படி உள்ள கடிச்சா இது அந்த விஷம் ஏறும்போது தூங்கி எந்திரிக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி தூங்கி எந்திரிச்சா அந்த விஷம் இறங்கிடுமா, அந்த விஷம் அந்த உடம்புல பாதிக்காதான். இது ரெண்டே கடியில் துண்டாக்கிடுமா நாகப்பாம்பையும், எந்த பாம்புக்கும் இது பயப்படாதான். இந்த கரடி ஒரு அனைத்துண்ணியா, அதாவது பழங்கள் இறைச்சி அப்படி எது வேணால் சாப்பிடுமா. இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு தேனா, அதனால இதோட பேர் தேன் வழி கரடினு சொல்கிறாங்க. ஏன்னா தேனீக்கள் கொட்டுறது இது உடம்புல ஒன்றும் செய்யாதான், எத்தனை இது கோடி தேனீக்கள் கட்டினா கூட அந்த ஒரு விஷம் வந்து உள்ளே இறங்காதான். இதோட பற்கள் வேறு எந்த மிருகத்து இல்லாத அளவுக்கு ரொம்ப கூர்மையாக இருக்குமா. இது ஒரு கடி கடிச்சுன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. அதனால தான் இன்னொரு சிங்கமே திருச்சி ஓடுமா வருமா. சிறுத்தைகள் பொதுவாக இறைய மரத்தில் வச்சு உண்ற பழக்கம் இருக்குது. அந்த நேரத்தில் அதை வச்சுட்டு போகிற சிறுத்தைகள் போகிற நேரத்தில் சிறுத்தை குட்டிகளை துரத்தி விட்டுட்டு இது அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு வந்துருமா. உலகத்துலேயே இந்த கரடிக்கு தான் பயம்தான் என்னென்னே தெரியாதான். பார்க்குறதுக்கு வேணால் உருவம் சிறுசாக இருக்குமா, ஆனால் பெரிய கரடிகளோட இந்த கரடிகளுக்கு வேகமும் ஆக்ரோஷமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.